வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்றைக்கி நம்ம ஹாஃப் சமோசா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. வேக வச்சு தோல் நீக்கி வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு கப் வெங்காயம், 4 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், 1/2 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, 1 கப் கோதுமை மாவு, எள், 1/2 கப் ரவை. வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் துருவி சைடில் எடுத்து வச்சிடலாம். வேக வச்சதுனால நீங்கள் மேஷ் கூட பண்ணிக்கலாம், ஆனால் நான் துருவி எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம இதை தாளிச்சிடலாம். கடாய் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இப்போது எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போது கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை இதில் போட்டுடலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வேக வச்சு துருவி வச்ச உருளைக்கிழங்க இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்க செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இது ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே சமோசாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம அதில் ரவையை ஊற்றிடலாம், கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுருக்கோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போது ஒரு 10-15 மினிட்ஸ் இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா அரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்போது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதை இப்போது கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பிசைஞ்சி வச்ச மாவை பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இதை உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை இப்போ ஒரு ஸ்லாப் எடுத்துக்கோங்க, அதில் இதை தேய்ச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிறேன், அது ஒட்டாமல் வரணும் நம்ம தேய்க்கும்போது. இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இதை தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு கிளாஸோ இல்லைன்னா மூடியோ எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் நீங்கள் கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை
சின்ன சின்னதாக பூரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம ஆலு ஸ்டஃபிங்கை பண்ணிடலாம், ஆலுவை ஸ்டஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம், இந்த எண்டு வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதான் நம்ம எள்ளில் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஃப்ரோக் வச்சு இப்படி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே திருப்பி ஹோல்ஸ் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும், அப்புறமா ஒன்று ஒன்று போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ஒன்று ஒன்று போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் எண்ணெய் கூட போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகுது. நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டு மீதி இருக்கிறதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம ஈஸியான டேஸ்டியான ஹாஃப் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.